வணக்கம் எவரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபி தமிழ். ஆலே இல்ல பெல் வ்ளாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன நாள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னொரு சண்டே. சண்டே நாளே ஸ்பெஷலான ரெண்டு விஷயம், ஒன்னு கிரிக்கெட் விளையாடுறது, இன்னொன்னு பிரியாணி சாப்பிடுறது. நாங்களே இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம், ஆனா இங்கே இல்ல, பிரியாணி சாப்பிட்றதுக்காக ரொம்ப தூரம் போய் பிரியாணி சாப்பிட போறோம். நார்மல் பிரியாணி இல்ல, காதர் பாயோட பிரியாணி. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். அண்ட் கோயின்சிடென்ட்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க போற ஃபங்க்ஷனும் காதர் பாயோட ஃபங்க்ஷன் தான். சோ இது வந்து காதர் பாய் போடுற பிரியாணி தான். அண்ட் ஃபங்க்ஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்டோட தம்பிக்கு நீ கல்யாணம். அந்த தம்பியை பார்க்க நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்கன்னு சொன்னா நான் மட்டும் கட்டிட்டு இருக்கல, இப்ப காட்டுற மாதிரி எதுட்டு தெரியும். வணக்கம். சோ நாங்க மூணு பேர் தான் இப்ப இந்த ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து சென்னை போறோம். சென்னை போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு அவங்க அழகலகன்றேன். ஸோ கைஸ் இப்போ நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து சென்னை போக அட்லீஸ்ட் ஒரு 2 to 2.5 hours ஆகும். அந்த 2.5 hoursல என்னென்ன அட்ராசிட்டிஸ் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இவன் குறுக்கில் வந்துட்டான், இருந்தாலும் உங்களை கேட்டிருக்கோம்னு நான் நம்புறேன். இன்னொருத்தனும் குறுக்கில் வந்துட்டான். ஸோ என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடக்க போகுதுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தான் ஆளே இல்ல பெல்லு, அதான் நீ இருக்க இல்ல, நான் ஓரமா தான் இருக்கேன். கொங்கா இருக்கும் மாத்தா கல்லி மாற்ற வர ஜாலி. நேத்து லபர் பந்து படத்துக்கு போயிருந்தேன். நீ? ஆமா. நல்லா இருந்தது. யாரு கூட? தனியா தானே போனேன், சொல்றதே கேளுங்க. நேற்று வந்து லப்பர் பந்து படத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து படத்துல எப்பவுமே நம்ம பசங்க தானே பக்கத்தில் உட்காருவாங்க, யாராச்சும் வந்து பசங்க தானே உட்காருவாங்க. நம்ம லக்குக்கு அப்படிதான் வந்து அமையும். நேத்துன்னு பார்த்து என் லக்குக்கு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருச்சு. அப்புறம் என்னன்னா, சரி படம் வந்து நல்லா இருந்துச்சு, படம் பார்த்து முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த பொண்ணு எங்க தூரத்துல ஓடிது, கிடுக்குன்னு ஓடி வந்து என்கிட்ட ஒண்ணு கேட்டுச்சு, எங்க இந்த படம் எப்போ ஓடிடியில வரும் அப்படின்னு. நான் கேட்டேன், எதுங்க அதை இங்கே பாத்துருக்கீங்க, எதுக்கு ஓடிடி அப்படின்னு. நான் எங்க படத்தை பார்த்தேன், அவங்களே தான் பாத்துருக்கீங்க அப்படின்னு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. சிரிக்கிறீங்க, உண்மையாடா. நீ சொன்னது வேணா உண்மையா இருக்கான், ஆனா அதுல வந்து அந்த ஆட்களை மாத்திரு. பெண் இருக்க இடத்துல உன்னை வச்சிரு, உன்ன இருக்க இடத்துல அந்த பெண்ணை வச்சிரு. எங்கடா பெட்ரோல் பங்க்? பாத்தனா, இன்னொரு கரெக்டா 200 kilometers வந்துரும். 200 kilometers? ஏய் சார், 200 meters. என்ன பண்ணீங்கடா? சிட்டிலே போடலான், சும்மா இல்லாம அங்க போட்டா மைலேஜ் வராது, என்எஸ்ல போட்டுறானே. சரி, இங்க அங்க ஒரு பங்க் வந்தது, அங்க ஆட்றான்னு சொன்னதுக்கு பாரத்ல போட்டதான் மைலேஜ் வரும், முடியவே போகுது, ரீச் ஆக போறேன்டா டெஸ்டினேஷன். என்னடா நீங்க டி, பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, எங்கன்னா நினைச்சா ரெண்டு பேரும் வண்டி தான் இருக்கு, நான் வண்டி உள்ள உட்காந்து சொல்லிட்டேன். நான் அந்த டைம்ல வண்டி சரிங்க எங்க தருவியா? வாய்ப்பு இல்ல ராஜா, பாட்டு போடுங்க. அந்த செட்டப் இல்லடா, அந்த செட்டப் இல்ல, வேற செட்டப் போயிங்க. ஏய் செட்டப் எல்லாம் செட்டப்படி குத்துடா, செட்டப் பேக்கறதா செட்டப்படி குத்துறோம். நான் என்ன பாட்டுமா? சரி பாடு. கடவுளே அஜித்தே, உயிரே அஜித்தே, அஜித்தே அஜித்தே. பைனாப்பிள் சாப்பிட்ட உடம்பு வந்து தெரியும். பைனாப்பிள் சாப்பிட்டு நல்லா இருக்கு. கடகான நல்லா. எங்கடா பங்க்? வண்டி நிக்க போகுது. 200 meters வரும். வந்துச்சு, நீங்க கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. எங்களுக்கு தேவை பாரத். பாரத் தான் பார்த்தோன்னே. வந்தே பாரதா? பண்ணியா இல்லையா? இதெல்லாம் பண்ணியா இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் ஜோக்கா? சில்லற வேற எத்தனை? சில்லற இல்லையா? எனக்கு என் கூட இருக்காது. டிராஃபிக்ல ஓட்டும் போது அவங்க பானட் எவ்வளவு தூரம் தெரியாது, இதே பார்த்து ஓட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரியுன்றதுனால. பானட்னா ஃப்ரெண்ட் இன்ஜினியர் இல்ல. இன்னில இவன கேட்டடா. ஆ முடிக்கிறான். ஓ, உனக்கு பானட்னா தெரியுதா? எனக்கு கார்ல எதுவுமே தெரியாது. அட இப்போ வந்து இது சுத்தமா கார். இந்த ஜாரட்டன சுத்தம் பண்ணிக்கிறேன். இல்ல சின்னதா இருக்கும், அதுக்கு ஜாரட்டன நினைக்கிறது. எனக்கு இந்த கார்ல பல விஷயங்கள் தெரியாது, கியர் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஸ்டீயரிங், கியர், ஹேண்டில். அதை பிடிச்சி இழுத்தா வண்டி நல்லா வேகமா போகும். அது பிடிச்சி சரி. ஒரு
கேள்விக்கு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. உயிரே இல்லாத பூச்சி என்ன பூச்சி? உயிரே இல்லாத, உயிரே இல்லாத பூச்சி என்ன பூச்சி? செத்து போச்சு. செத்து போச்சுடா. உயிர் இல்லாத பூச்சி என்ன பூச்சி? அந்த பூச்சி உயிரே இருக்காது. அதெல்லாம் உயிரே இல்லாத பூச்சின்னா சில ரொம்ப நாளா உயிர் இல்ல. அந்த பூச்சி எதுக்கு இருக்குன்னு அந்த அவனுக்கு செத்து போன பூச்சி. ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரைக்கு வந்து ரொம்ப பசி. அரேபியன் குதிரையா? அப்படி வச்சுக்கோ. அந்த அரேபியன் குதிரைக்கு செம்ம பசி. யாரு மேல சொல்றேன்? அது ரொம்ப பசி. அதனால இவ்வளவு ஃபுல்லா சுத்துது. அதுக்கு சாப்பாடே கிடைக்கல. எல்லாத்தையும் தெரியும்போது கிடைக்கவே இல்ல. அந்த சைடு பார்த்து ஒரு தாத்தா ஒருத்தர் போயிருந்தான். ஒரு தாத்தாவே அந்த குதிரை சாப்பிடுச்சு. இருந்த பசியில அந்த அந்த தாத்தா மட்டும் தான் போனாரா இல்ல நிறைய பேர் போனாங்க? ஏன்னா ஒரு கல்லு தாத்தா கண்டிப்பா வந்து நல்ல சுவையான உணவு கிடைக்கும் அப்படின்ட்டான். தம்பி நாங்க வர கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரே ஒரு பக்கெட் பிரியாணி மட்டும் எடுத்து நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வச்சு ஓட்டவனு. ஏய் அங்க என்னடா டிராபிக்கா இருக்கு? லாரி அப்டேட் என்னதான்டா கிஃப்ட் வாங்க போறோம்? காலங்காலமா நம்ம பண்றோம் இல்லன்னா அந்த கலர் கலர் லைட் எரியுமா அதை வாங்கிடலாமா? அதுதானடா கை கை பிடிச்ச மாதிரி இருக்கா? கப்பன் சாசரு வந்து பீச் இருக்குன்னு மேப்ல பார்த்தோம். சோ அத போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு